ஹாய் கைஸ், நான் உங்கள் நோமாட்ஸ் கன்னியாகுமரி காஷ்மீர் சோலோ சைன் ட்ரிப். நான் இப்போ வந்து வைஷ்ணோ தேவி கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயிலோட ஒரு பிளான்லே கிடையாது. நான் நேற்று தங்கியிருந்த இடத்துல தான் வந்தாங்க சொன்னாங்க, இந்த கோயில் போய் பாரு, வேறு லெவல் வியூஸும் இருக்கும், அப்படியே கொஞ்சம் புண்ணியமும் கிடைக்கும். நமக்கு இந்த ரிலீஜியஸாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து இந்த வியூ பண்ணி தான் இங்கே வந்து கொஞ்சம் பாருங்களேன் மேலே. ஸோ இப்போ வந்து 6 மணி ஆச்சு, நான் வந்து இந்த நைட் ஏறிட்டு காலையில் சன்ரைஸ் அந்த வியூ பார்த்துட்டு தான் கிளம்பலான்ருக்கேன். ஸோ அந்தந்த வேலை தெரியுதுல, நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் ட்ரக் எடுக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னு பார்ப்போம். கடைசியாக வந்து சபரிமலைக்கு மலை ஏறினதுக்கப்புறம் மலையே ஏறலை, சரி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஸோ இப்போ மேலே பொறுத்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நான் ஆட்டோ எடுக்கலாம், இல்லை வந்து ரோப் காரில் போகிறோம், இல்லை நான் வந்து ஹெலிகாப்டரில் கூட ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து நடந்து தான் போகிறோம். இவ்வளோ தூரம் சைக்கிள் வந்தாச்சு, இந்த ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய்கிட மாட்டோமா? ஸோ நான் வழக்கமாக பெட்ரோல் பம்ப்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பெட்ரோல் பம்ப்ஸும் கிடையாது. நான் எங்கே தங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது நிஹாரிகா பவன் அப்படின்ற ஒரு இடத்துல. இது வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். இங்கே நான் ஒரு டாமிட்டரி எடுத்துக்கேன். டாமிட்டரினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ரூமில் 10-15 பெட்டு கிடக்கும், ஒரு பெட்டுக்கு 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வழியில் கொடுத்தா தாங்கணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது மேலே கோவிலுக்கு போகலான்னு தான் இருக்கேன். இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து 100 ரூபாய்க்குள்ளே எதுவுமே கிடைக்காது, எல்லாமே விலை கூடுதல். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப கமர்ஷியல் ஸ்பேஸு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து கற்றான்ற இடத்துல இருக்குது. இந்த மொத்த கற்றாலையை வந்து எங்கேயுமே பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ லட்சம் பக்தர்கள் வராங்க, அதனால் அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இப்படியே மேலே போகலான்னு போகும்போது ஒருத்தர் சொன்னார், யாத்திரா பரிசு வாங்கிட்டீங்களா? அது என்னடா யாத்திரா பரிசுன்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க, அது டிக்கெட்டை தான் அப்படி சொல்கிறாங்க. சரி அதையும் வாங்குவோம்னு சொல்லிட்டு அது ஒரு க்யூ நின்று கொஞ்சம் நேரத்தில் வாங்கிடுச்சு. எல்லாமே பெரிய பெரிய க்யூ, வேறு வழியே இல்லை, நின்றுட்டு தான் வாங்கணும். இவன் என்னடா இப்படி பண்ணான்னு பார்த்தா இது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது சின்ன ஒரு ஸ்கேம் தான். என்னன்னா அவன் கையில் ஒரு துணி வச்சுருக்கான்ல, அந்த துணியை வந்து நம்ம தோளில் போட்டுருவோம், போட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் தோளில் போட்டாச்சு, நீங்கள் இன்னும் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு. நானே பச்சற்றாவில் இருக்கேன்டா, வேணாம்னா கேட்கவே மாட்டேன், திருப்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டான். அப்படியே எடுத்துக்கப்போனா என்ன சொல்லுவான்னா, இல்லை உங்கள் உடம்புல போட்டாச்சு, நீங்கள் த
என்னடா நீயே, இன்னைக்கு நினைக்கலாம் 40 ரூபா கொடுத்தேன் சின்ன பேண்டத்தை வாங்குறதுனால உனக்கு என்ன குறைய போகுது அப்படின்ட்டு. இரே என்கிட்ட இருக்கதே 400 ரூபாய், அந்த 400 ரூபாயில் வந்து நான் ரெண்டு நாள் ரூம் தங்கணும், ஏன்னா ட்ரக் போயிட்டு வந்து அடுத்த நாள் டயர்டாகிடும் தூங்கணும். ஸோ அதுக்கு ஒரு 100 ரூபாயும் இன்னைக்கு வந்து என் லக்கேஜில் வச்சுருக்கிறது 100 ரூபாய், 200 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் 200 ரூபாய் இருக்குது, சாப்பிடவே அந்த 200 ரூபாய் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இதை இவனுக்கு வேறு நான் எப்படி கொடுக்குறது? சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம வேறு கதையே பேசலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி கடைகள் தான் இருக்குது, ஒவ்வொரு கடையிலையும் மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் தான் சாப்பாடு. ஸோ நமக்கு இது கட்டுப்படியாதுன்னு அதனால் நம்ம வந்து போர்பன் பிஸ்கெட்ஸு அந்த குட்டு அதெல்லாம் வாங்கி பேகை நிரப்பியாச்சு. இனி நாளைக்கு வரைக்கும் நமக்கு வந்து சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, மலை ஏற வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. ஸோ இது வந்து அந்த மலையோட வியூ ஃபுல்லாக தெரியுதுலாம் இங்கேருந்து, இந்த பனிமூட்டமாக அது பச்சை பசைன்னு அப்படியே நம்ம அந்த சபரிமலை மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ எவ்ரி இயர் நவம்பர் எண்டு இல்லைன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து சபரிமலை போவோம். இப்போ இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி தான் சபரிமலை போயிட்டு வந்தேன். என்ன தான் ரொம்ப ரிலீஜியஸாக இல்லைன்னா கூட வருஷத்துக்கு ஒருக்கா சபரிமலை போயிடணும் அந்த ஒரு ஃபீலே தனி. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து மலைக்கு ஏறுறதுக்கு வேண்டி நம்ம கீழே போயிட்டுருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம ஒரு லெவலுக்கு மேலே இருப்போம், அங்கேருந்து கீழே மறுபடியும் இறங்கி இருக்கிறது மேலே ஏற போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். 5 மணி நேரம் வந்து ஏறதுக்கு ஆகலாம் கூட, செக்கிங் வந்து பெரிய க்யூ இருக்குது கைஸ். நான் நாங்கள் வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க அவ்வளோ பெரிய க்யூ இருக்குது, வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு இது வந்து இந்த பம்பையோட ஃபீல் தெரிஞ்சு தெரியுமா, நான் வந்து வருஷம் நம்ம சபரிமலைக்கு போவோம் நாங்கள், அப்போது அந்த பம்பையில் இறங்குவோம் அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா, அதே ஃபீல் தான் இதுக்கும் தருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் காணிக்கிறதுக்கு. ஸோ
எப்படி அந்த பம்பால மேலே ஏறினவனை வந்து அந்த கியூ டிக்கெட்டுக்கு செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் செக் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இது ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ மும்பை வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா லைன் ஸ்கிப் பண்ணி போயிருப்பேன். இப்போ அதுக்கு வழியும் இல்லை, கண்டிப்பாக போய் தான் ஆகணும், என்னென்னே தெரில. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு பெரிய லைனே இருக்குது. இந்த லைனை நான் எப்போ கடந்து நான் எப்போ மேலே போய் ஏறி எப்போ சன்ரைஸ் பார்த்து வருவேன்னே தெரில. பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெட் செக்கிங்க்கு வந்திருக்கோம். ஸ்கேன்லாம் பண்ணல, சும்மா அப்படி பார்த்து விட்டுட்டாங்க. என்னன்னே தெரியல, இதுக்கு தான் இவ்வளோ பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ இப்போது இதுக்கு முடிஞ்சது, அடுத்தது வந்து பேக்கு செக்கிங் வேறு. இன்னும் செக்கிங் பண்ணி பண்ணி அதில் டைம் போயிடும். மொத்தமாக இப்போ டிக்கெட் செக்கிங், பாடி செக்கிங், பேக் செக்கிங், அந்த செக்கிங், இந்த செக்கிங் மொத்தமாக ஒரு 2 hours அதுலேயே போயிடுச்சு. சரி, அடுத்தது நம்ம அடுத்த வேலையை வந்த வேலையை பார்க்கலான்ட்டு மலையேற ஆரம்பித்தேன். அதுக்கு நான் நிறைய பேர், நான் என் முன்னாடி மட்டுமே ஒரு 100-150 பேர் இருப்பாங்க போல. போயிட்டே இருக்காங்க, கூட்டம் போகுது வருது, வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அதில் இடக்கி இடக்கே குதிரை வேறு. எப்படி நம்ம சபரிமலையில் டோலி இருக்கோ அங்கேயும் டோலி இருக்குது, அது போக குதிரையும் இருக்குது. என்னதான் கமர்ஷியல் ஸ்பேஸ்னு எல்லாமே சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்றதை நான் மறக்கவே முடியாது. இருக்குது, அது ஒத்துக்கிறேன், ஒரு பாசிட்டிவ் வைப் இங்கே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டில் ஒரு ஃபேமிலி போகுது இல்லை, தெரியுது இல்லை. அதில் அந்த சின்ன பையன் தலையில் கூட அந்த இது கட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த பையன் நம்மகிட்ட விக்கெட் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட வந்து அந்த கற்றுக்கிட்ட மொத்த வித்தம் இறக்கிட்டோம் போல். சரி ஓகே, நம்ம போகலாம். இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்டுடியோஸும் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ இதே பேட்டர்னில் ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் வந்து நீங்கள் சபரிமலையிலையும் பார்க்கலாம். நான் என்ன சபரிமலையை கம்பேர்லாம் பண்ணல, எனக்கு அந்த இதை பார்த்தோம் அந்த ஒரு வைபில் வருது அது வார்த்தையிலானாவே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டுடியோஸ் அங்கேயும் இருக்கும். அந்த ஸ்டுடியோஸ் எப்படின்னா ஒரு புலி இருக்கும், புலிக்கு மேலே அந்த ஃபோட்டோ எடுப்போம். நான் வந்து சின்ன வயசில் இருக்க ஃபோட்டோ எடுத்தேன், அழுது அடம் பிடிச்சி எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்தாச்சு, நான் ஃபோட்டோ தொலைச்சிட்டேன், என்ன யூஸ். ஆனால் அது வேறு லெவல் சீன், அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சரி அதை விடுங்க, நம்ம இப்போ வைஷ்ணோ தேவிக்கு வரலாம். நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம், இன்னும் பாதி தூரம் கூட வரல அப்படின்னாங்க. சரி மேலே போயிட்டு நல்ல இடமா பார்த்து தூங்க வேண்டியதான். சரி நேற்று ராத்திரி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து வந்துட்டேன் மேலே. மேலே வந்து இதை இப்போ இது தெரியுதுல்ல, இந்த ஒரு சின்ன பில்டிங், இதுதான் ஆக்சுவல் டெம்பிள். இதுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட் நேற்று நான் எங்கே தங்கியிருந்தேன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்ணால் ஒரு பெட்ஷீட் கொடுப்பாங்க, ஒரு பெரிய பெட்ஷீட். அதை வந்து அப்படி கீழே வரிசையாக அந்த நடந்து போகிறாங்க, அந்த காரிடோர் ஃபுல்லாக விரித்து படுத்துருந்தாங்க. நம்மளும் அதில் ஒரு அழைப்பை படுத்துறோம். அந்த வீடியோ எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அங்கேருந்து ஒரு காடி எடுக்காத எல்லோரும் படுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரைவேசி முக்கியம் இல்லை, அதை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், எடுக்கல. சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மேலே போய் நம்ம சாமியை பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்படி சன்ரைஸை பற்றி கீழே இறங்க வேண்டியது. இன்றைக்கி பார்த்து சன்ரைஸ் தூரம் வராதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், பரவாயில்ல. சன்ரைஸ் வருதோ இல்லையே சாமியாவது பார்த்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கூடுமா. நான் ஆல்ரெடி 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கு, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுன்னு கேட்டுட அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஆமாம், நீ வீடியோ டெய்லி போட்டு கிழிச்சிடும் அதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. நான் போடுறேன் மக்களே. இங்கே டவரும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் மலையில் இருக்கேன்னா, மலையில் இருக்கேன்னா டவரும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும் போது அப்பப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டுட்ருக்கேன். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இறங்கிட்டுருக்கோம், லைட்டாக மழை தூரல் ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே போயிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஷெட்டு இருக்குண்ணா. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தான் தெரியலை. லைட்டாக மழை தூருது, டக்குனையெல்லாம் இருட்டி ஒரு லைட்டாக ஒரு 1 hour ஃபுல்லாக மழை தூரிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் மழை, சம குளிர். ஆல்ரெடி இங்கே டிகிரி வந்து 8-7 டிகிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சரு. சரி இந்த குளிர் சின்ன காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படியே ஒரு கஃபே போனேன், அங்கே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். ஜன்னல் இருந்த ஜன்னல் திறந்தால் வேறு அளவில் வியூ வந்து வியூவை பார்த்துட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டியது. அடுத்த டெஸ்டினேஷன் தெரியுமா, நம்ம காஷ்மீர் ரீச் ஆகிட்டோம் மக்களே. வெல்கம் டு காஷ்மீர் வேலி. அடுத்த வீடியோ சின்ன லீடை அப்படியே கொடுத்துட்றேன் பாருங்கள்.
ஸோ ஜஸ்ட் என் டென்ட்டை பாருங்கள், டென்ட்டு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ஆச்சுன்னு தெரியலை.